வெல்கம் டு உமாஸ் ஹோம். இன்றைக்கி ஒரு மோஸ்ட் ரெக்வஸ்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே என்னோடய வீடியோஸில் நான் கறிவடவம் போடுறத வந்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ் தான், ஆனால் லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இது வந்து நான் இப்போ செஞ்ச கறிவடகம். இது வந்து 2 இயர்ஸாக என்கிட்ட இருக்கிற கறிவடகம். நான் லாஸ்ட் இயர் போடலை, ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் அதோடய வாசமும் அதோடய இதுவும் மாறவே இல்லை. கலர் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். மற்றபடி கறிவடகம் நம்ம பக்குவமாக போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோடய ஹோம் பேஜில் போய் பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரெசிபீஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அதையும் பாருங்கள். கறிவடகத்துக்கு சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் தாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் அதே மாதிரி வாங்கிக்கோங்க. 1.5 கிலோ வாங்கினோம் உரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 கிலோ இருக்கும் அரிஞ்சால். நான் இப்போ வந்து அரிஞ்சதை வெயிட் போட்டு பார்த்தேன், 1 கிலோ இருக்குது. நல்லா சின்னதாக நைஸாக பொடிசாக வெட்டிக்கணும். 1 கிலோ இருக்குது. நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸுங்கிறத கரெக்டான மெஷர்மெண்ட்டை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 200 கிராம் பூண்டு வந்து சாப்பரில் போட்டு நல்லா நைஸாக வெட்டியிருக்கேன். நான் வெங்காயத்தை வந்து கத்தியாலையும் அருவாமனையாலையும் தான் நைஸாக வெட்டணும். சீரகம் மட்டும் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க, 75 கிராமு. மற்றதெல்லாம் 100 கிராமு. வெந்தயம், கடுகு, சோம்பு 100 கிராம். அதை மட்டும் மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. 1-2 மா உடச்சிட்டோன்னா வாசமாக இருக்கும். எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இன்றைக்கி நைட்டு பிசைஞ்சு வைக்க போகிறோம். இது டே 1. 1 கிலோ வெங்காயத்துக்கு 1 புடி உப்பு, கல் உப்பு சேர்த்துக்குங்க. நம்ம உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா சீக்கிரம் அது வந்து கெடாமல் வண்டு பிடிக்காமல் ரொம்ப வருஷத்துக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் உப்பு எல்லாமே சேர்க்குறோம். நான் சொல்கிற மெஷர்மெண்ட்லாம் கரெக்டான அளவு போடுங்க, கூடவும் வேண்டாம் கம்மியாகவும் வேண்டாம். கறிவடகத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் இருக்குங்க. ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கும் இது தாளிச்சா. இது வந்து சில ஊர்களில் தான், சில பேர் தான் இது செய்வாங்க. எங்கள் ஊரில் அது வழக்கம். எங்கள் மாமியார் செஞ்சு கொடுப்பாங்க, அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ எங்கள் மாமியார் இல்லை, அப்புறம் அம்மா தான் செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ நானே இது 4-5 வருஷமாக போட்டுட்ருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இது எல்லா ஜாமானையும் போட்டு நம்ம முதல் நாள் பிசைஞ்சு அமுக்கி வச்சிடணும். நைட்டு ஃபுல்லாக இது ஊறட்டும். இப்போ நைட்டே நம்ம நாளைக்கு சேர்க்கறதுக்கு நான் 200 கிராம் உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு கருப்பு உளுந்து போட்டிங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும். இது 2வது நாள். இப்போ இது எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த உளுந்து, மஞ்சத்தூள் இதெல்லாம் இப்போ நம்ம அதில் சேர்க்க போகிறோம். உளுந்தை வந்து நல்லா கருப்பு போக அலசிட்டு இது மாதிரி 1-2 மா உடச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் போட்டு. எதுக்காகனா முழுசாக போட்டால் அது உருட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் அதில் பிசுபிசுப்பு தன்மை இருந்தால் தான் நம்மளால் உருட்ட முடியும். அதுக்காக உளுந்தை வந்து நம்ம 1-2 மா உடச்சி அது கூட சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க. ட்ரையாக அதை அப்படியே நீங்கள் ஊறின பதம் போதும், அப்படியே ட்ரையாக அரைச்சிட்டு அது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு இப்போ மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம பிசைஞ்சு பெரிய பெரிய உருண்டையாக நம்ம உருட்டி வைக்க போகிறோம். ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இந்த கறிவடகம். நாங்கள் இப்படி தான் செய்வோம். இது 2-3 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நல்லா நல்லா ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இதில். அதை சட்னிக்கு, குழம்புக்கு, துவையல் அரைச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்தும் மஞ்சளும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்த ஸ்டேஜில் மஞ்சள் போதுமான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த மஞ்சள் போதும். நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம பெரிய பெரிய உருண்டையாக உருட்டி இன்றைக்கி வெயிலில் கொண்டு போய் வைக்க போகிறோம். பெரிய உருண்டையாக நான் ஒரு 5 உருண்டை வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வெயிலில் காய வைக்கும்போது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு தான் வைப்போம். அதே மாதிரி தான் நானும் செஞ்சுருக்கேன். மஞ்சள் பிள்ளையாரும் ஒரு இரும்பு துண்டும் வச்சு தான் எங்கள் மாமியார் வைப்பாங்க. எங்கள் அம்மாவும் அப்படி தான் செய்வாங்க.
அது எதுக்காக அப்படிங்கிறது எனக்கு அந்தளவுக்கு ரீசன் தெரியல. உங்களில் யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட கேட்கலையான்னு நீங்கள் கேட்பீங்க. நான் கேட்டேன், அவங்க ஒரு ரீசன் சொன்னாங்க. நீங்கள் எத்தனை பேர் கரெக்டான ரீசன் சொல்கிறீங்கன்னு நான் பார்க்கணும். அதுக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த பிள்ளையாரும் அந்த இரும்பு துண்டும் எதுக்கு வைக்கிறோங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈவினிங் வரைக்கும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இது கூட இன்னும் ரெண்டு மூணு இன்க்ரீடியன்ட் சேர்த்து நம்ம இன்றைக்கி நைட்டு அமுக்கி வச்சு நாளைக்கு ஷேப்பான உருண்டை நம்ம உருட்டி வச்சிடலாம். இதுவே பார்த்திங்கன்னா ரொம்பவே வாசமாக இருக்குது. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறோம், அது இன்னும் வாசம் கூட கொடுக்கும். அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு கருவேப்பிலையை நல்லா குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு நான் செடியில் பறிச்சிக்கிட்டு வந்தேன். உங்கள்கிட்ட நீங்கள் கடையில் வாங்கணும்னா ஒரு கட்டாக வாங்கிக்கோங்க. நல்லா குட்டி குட்டி பீஸாக வெட்டிக்கோங்க. நான் வந்து ஒரு கிலோ கருவேடகம் தான் இப்போ செய்கிறேன். அப்படிங்கும்போது நான் 25 கிராம் பெருங்காயம், கட்டி பெருங்காயத்தை கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது கூட ஆயில் சேர்க்கணும். நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 100-150 கிராம் சேர்த்துக்கோங்க. சுத்தமான ஆமணக்கு எண்ணெய், விளக்கெண்ணெய்னு சொல்லுவோம்ல, அது 50 ml ஊற்றியிருக்கேன். இது வந்து விளக்கெண்ணெய் ரொம்ப இதுக்கு ஃப்ளேவருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நைட்டு ஃபுல்லாக பினஞ்சு அமைக்க வைக்க போகிறோம். ஆயில் ரொம்ப முக்கியம். ஆயில் இருந்தால் தான் நல்லா புடிக்க வரும். நம்ம உருண்டையெல்லாம் உருட்டிட்டு ஒரு 2 நாள், லாஸ்ட் 2 நாள் டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ மறுநாள் பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இனிமேல் இதுக்கு சேர்க்குற இன்க்ரீடியன்ஸ் எதுவும் கிடையாது, அவ்வளவுதான். இப்போ எல்லாமே பிணைஞ்சு நம்ம ஃபைனலாக சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெருசாக வேணுமோ நீங்கள் உருட்டி வச்சுக்கலாம். இதுதான் நம்ம வந்து டெய்லியும் காய வைக்க போகிறோம். நான் இந்த அளவுக்கு பால் உருட்டியிருக்கேன் பாருங்கள். எனக்கு 1 கிலோ வெங்காயம் மித்த பொருளெல்லாம் சேர்த்து 22 உருண்டை கிட்ட வந்துச்சு. இது காய காய இன்னும் கொஞ்சம் சின்ன உருண்டை ஆகும், அதனால் நீங்கள் பார்த்து உருட்டிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எல்லாமே நான் உருட்டிட்டேன். இப்போ நல்ல வெயிலில் கொண்டு போய் இதை காய வைக்கணும். கறிவடகத்துக்கு வெயில் ரொம்ப முக்கியங்க. அதனால் நல்ல வெயில் காலத்தில் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மறுபடியும் காய வைக்கும்போது அதை வந்து உருட்டிட்டு தான் நம்ம காய வைக்கணும். இது வந்து முதல் நாள் வந்து நான் ஈவினிங்கும் அதை வந்து திரும்ப திரும்ப பெரட்டி வச்சு உருட்டி வச்சோன்னா அது காய காய இன்னும் கொஞ்சம் சின்ன உருண்டையாகும். அந்த பாருங்கள், கீழே வந்து காயாமல் இருக்குல்ல, அதை நம்ம உருட்டி மேல் பக்கமாக வச்சிடணும். இதை நான் வந்து ஃபஸ்ட் நாள் உருட்டி வச்ச அன்னைக்கு ஈவினிங்கே இது உருட்டி நான் வச்சிட்டேன். இதே மாதிரி மார்னிங்கும் ஒரு தடவை உருட்டிட்டு நம்ம திருப்பி கொண்டு போய் வெயிலில் நல்லா காய வைக்கணும். இது மாதிரி ஒரு 10 டேஸ் நம்ம வந்து இதே மாதிரி கையில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு அமுக்கி அமுக்கி உருட்டணும். அப்படின்னா அது உள்ளுக்கு காய 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 உருண்டையும் இன்னும் கொஞ்சம் சின்னதாகும். இப்படியே நம்ம காய வச்சு நம்ம லாஸ்ட்டாக பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கருவடத்தில் நிறைய மருத்துவ குணமும் இருக்குங்க. எங்கள் ஊர் சைடெலாம் ஆடு மாடுகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா ஒரு உருண்டை கறிவடத்தை எடுத்து வெத்தலையில் வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு வயிறு நோவு எதுவும் இருந்துச்சுன்னா சரியாயிடும். நாங்கள் எல்லாத்துக்குமே கறிவடவும் யூஸ் பண்ணுவோம். துவையல், தேங்காய், புளி, உப்பு, மிளகாய் வச்சு அரைச்சி சாப்பிட்டோன்னா தண்ணி சாதம், பழைய சாதம், கஞ்சி இதுக்கெல்லாம் செம காம்பினேஷன். இது நம்மளுக்கு 10 நாள் ஆயிடுச்சுங்க. சூப்பராக காஞ்சிருச்சு. நல்லா வெயில் எரிச்சதுனால எனக்கு நல்லா காஞ்சி வந்துடுச்சு.
நான் வந்து லாஸ்ட்டு 2 டேஸ் மட்டும் டிஷ்யூ மேலே வச்சு அதை காய வச்சேன். எக்ஸஸாக இருக்க ஆயிலெல்லாம் அது எடுத்துரும். இதை வந்து நம்ம இப்போ காய வச்சு எடுத்து வைக்கிறதோட விட்டுறாமல் ஒரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் நல்லா ஒரு தாம்பளத்தில் வெயிலில் எடுத்து காய வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வெயிலில் காமிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் கெட்டு போகாதுங்க. ரொம்ப நல்லது. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க தான் சுமதின்னு சொல்லிட்டு தான் இதை கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் அவங்களுக்காக தான் இந்த கறிவடகத்தை இன்றைக்கி நான் போட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.